ஆந்திர மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வந்த சுமார் 55 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது. தாம்பரம் அடுத்த வண்டலூர் மேம்பாலத்தின் கீழ் மன்னிவாக்கம் ஓட்டேரி காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அதிகாலை 1 மணி அளவில் தாம்பரம் மார்க்கத்திலிருந்து செங்கல்பட்டை நோக்கி வந்த டாட்டோ சுமோ காரை நிறுத்தி வாகன சோதனை செய்தபோது அதில் 119 பார்சல்கள் கொண்ட கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த டிரைவர் மதன், காரில் இருந்த மேலும் 3 பேர் ஈஸ்வரன், ஆறுமுகம், சக்திவேல் ராஜன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். மேலும் இது பற்றி வழக்கு பதிவு செய்து காவல்துறையினை விசாரித்து வருகின்றனர். இக்கடத்தலில் இந்த 4 பேரையும் ஈடுபடுத்திய முக்கிய நபர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது பற்றி செங்கல்பட்டு டிஎஸ்பி தணிகவேல் செய்தியாளர்களை சந்தித்த போது 2012 நள்ளிரவில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மனோகரன் உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு உட்கோட்டத்தில் பல்வேறு குழுக்களாக போலீசார் வாகன சோதனையில் ஜிஎஸ்டி ரோட்டில் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நள்ளிரவில் சென்னை மார்க்கமிருந்து வேகமாக வந்த வெள்ளை நிற டாடா சுமோவை வண்டலூர் மேம்பாலத்தில் சர்வீஸ் ரோட்டில் இந்த டாடா சுமோ வந்த காரை அங்கு போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது அந்த வாகன சோதனையில் அந்த வாகனத்திலிருந்து ஏதோ ஒரு வாடை வீசியது. அதனால் சந்தேகப்பட்டு அந்த வாகனத்தை சுட்டி வளைத்து அந்த வாகனத்தில் இருந்த பொருட்களை பார்க்கும்போது காக்கி கவரில் சுற்றப்பட்டு 119 பண்டில்களில் உயர்ரக கஞ்சா மறைத்து வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு அதை கடத்திய நபர்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த மதன் என்பதும் பாண்டீஸ்வரன் என்பதும் பழனியை சேர்ந்த ஆறுமுகம் என்பதும் சக்திவேல் ராஜா என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. காரில் கடத்திய அந்த 4 நபர்களையும் கைது செய்து விசாரித்த போது அந்த 4 நபர்களும் காரோட்டிகள் என்ப ஓட்டுநர்கள் என்பதும் அவர்களை தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபல கஞ்சா வியாபாரி தேனி மாவட்டத்திலிருந்து அனுப்பி ஆந்திராவில் உள்ள விஜயவாடா அண்ணாவரம் காட்டு பகுதியில் இருந்து இந்த கஞ்சாவை இந்த காரில் கடத்தி கொண்டு தேனி மாவட்டத்துக்கு கொண்டு செல்லும் வழியில் போலீசார் வாகன சோதனை செய்த போது மாட்டிக்கொண்டதாக விசாரணையில் தெரிவித்துள்ளார்கள். இந்த கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மொத்த எடை 268 கிலோ ஆகும். இந்த கஞ்சா மற்றும் காரின் மதிப்பு சுமார் 55 லட்சம் ஆகும். இந்த கஞ்சாவை கடத்துவதற்கு அனுப்பிய நபரையும் இந்த இவர்களுடைய பின்னணியை பற்றியும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறோம். இந்த கஞ்சா கடத்தலுக்கு பின்னணியில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல வியாபாரி உள்ளார். அவரை பற்றிய புலன் நாங்கள் தீவிரமாக விசாரணை செய்து வருகிறோம். சார், இப்போ இந்த கஞ்சா கான்ட்ராபண்ட்ஸை நாங்கள் கைப்பற்றும் போது இதை கடத்துவதற்கு உதவியாக அவர்கள் உபயோகப்படுத்திய செல்போன்கள், 4 செல்போன்கள் மற்றும் டோல் பிளாசா ரசீதுகள், ஓட்டுநர் உரிமங்கள், 4 உரிமங்கள், 2 ஏடிஎம் கார்டுகள் இவைகளையும் வழக்கில் தொடர்புடைய தடயங்கள் என கைப்பற்றியுள்ளோம்.